ஹலோ கண்டிஷன் பீப்பு இந்த வீடியோவில் நம்ம பவதாரணி பற்றியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கங்கை அமரன் சார் அது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர் தீனா இவங்களுக்குள்ளலாம் ஒரு பெரிய சண்டைகள் ஓடிட்டுருக்கு அது இப்போ வந்து சோசியல் மீடியாவில் பெரிய பிரச்சனையாகவே வெடிச்சிருக்கு அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாடி எல்லாம் எக்ஸ்பளைன் பண்ணிக்க போகிறேன் நான் பேஸ்ட்டு கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கங்கை அமரன் சார் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பவதாரணி இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இசையமைப்பாளருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி சங்கம் இருக்குது தனி பிரிவு இருக்குது அதாவது வந்து ரொம்பவே இசையமைப்பாளராக இருக்க முடிஞ்சு ஆசைப்பட்டு அவங்களால வந்து பண்ண முடியாத நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சங்கம் அமைக்கப்பட்டதாக சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி போன வாட்டி அதுக்கு முன் வாட்டி இது எல்லாத்துலேயுமே நம்மளோட தீனாக தான் அதுக்கு வந்து தலைவராக இருந்துக்கிட்டு இருக்கார் அப்படி இருக்கும்போது நம்மளோட முக்கியமான சங்கத்தோடய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவத்தர் வந்து ரெண்டு தான் தலைவராக இருக்க முடியும் அப்படியும் அவர் வந்து ரொம்ப வந்து சூப்பரான ஒரு தலைவர் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு இன்னொரு ரெண்டு வருஷம் அடிஷ்னல் ஆக்ட் பண்ணிக்க முடியும் அதாவது மொத்தமாகவே வந்து நாலு வருஷம் தான் இருக்க முடியும் பட் ஆனால் தீனா அப்படி இல்லை அவரோட செல்வாக்கை பயன்படுத்தி ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்காரு இது ரொம்பவே வந்து ஒரு மோசமான செயல் அப்படின்ற மாதிரி நம்ம கங்கைய அமரன் சார் ஒரு பெரிய குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து திரும்ப திரும்ப வந்து நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கான பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய பண மோசடிகளில் ஈடுபட்டிருக்காரு அதாவது இந்த வாட்டி நான் தான் அதாவது கங்கை அமரன் ஆகிய நான் தான் வந்து இதுக்கு தலைவராக இருக்கணும் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய துக்க செய்தி நடந்துருச்சு அதை பயன்படுத்தி இவர் வந்து இப்போ தலைவராகிட்டார் என்னால் ஆக முடியாதுன்னு நினச்சி எங்கள் அண்ணன் வந்து நம்மளோட இவர் தான் வந்து அதில் இருந்திருக்கணும் பட் ஆனால் வந்து அவர் வர முடியாதனால இசையமைப்பாளராக நான் வந்திருக்கேன் அப்படின்றாம கங்கை அமரன் சார் சொல்லியிருக்காரு சார் விடுங்க பண மோசடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நிறைய பேர்கிட்ட டொனேஷன் பேரில் கையெழுத்து வாங்கியிருக்காரு அதில் நான் நம்ம பவதாரணியுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது லட்சரூபா வந்து பவதாரணியோட பேரில் கையெழுத்து போட்டு இவங்க வந்து டொனேஷனாக வாங்கியிருக்காங்க இப்போ பவதாரணி இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த எண்பது லட்ச ரூபாய் எங்கே யார் என்ன ஆச்சு பவதாரணி கிட்டேருந்து எண்பது லட்ச ரூபாய் நீங்கள் வந்து வன் வன்கொடையாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர்கிட்டருந்து வாங்கியிருக்கீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பணம்லாம் வாங்கினது எதற்காக நிறைய வந்து குழந்தைகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இசையமைகளை வந்து சாதிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு வந்து இதை கொடுக்கணும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தானே பண்ணியிருந்தீங்க அவங்களாம் ஹெல்ப் ஆச்சா மக்களுக்கு இந்த பணம் போய் சேர்ந்துதா இல்லை உங்கள் குடும்பத்திலே நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்ற எல்லா கேள்விகள் இருக்குல்ல இந்த கேள்விக்கெலாம் பதில் சொல்லாமல் அவர் எப்படியாவது எவிடன்ஸ்லாம் அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அவரும் தலைவராக திட்டம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கங்கை அமரன் சார் நம்மளோட தீனா மேலே வந்து அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் வந்து வெடிச்சிக்கிட்டே இருக்காரு இருக்குது இப்போ இதுதான் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு என்ன இது இவங்க வந்து இவ்வளோ அடுக்கடுக்கான கம்ப்ளைண்ட்ஸ்களை மேலே வச்சுட்டு இருக்காங்களே இதுக்கெலாம் என்ன கதை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் இவங்க வந்து இது மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான தீர்வு வரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க பட் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரில பட் பவதாரணியோட அந்த எண்பது லட்சம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரில நம்ம நெக்ஸ்ட் இயர் சென்டர் கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க